event vandirken but ena solradhu theriyala cancer abindrathu vandu sadhanama vandu யாருக்கு வரும் என்ன எந்த டைம்ல வரும்னு ப்ரிடிக்ட் பண்ணாத ஒரு டிசீஸ் அண்ட் அதை வந்து நம்மளுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரியறதுக்கு கூட ஒரு ஃபோர்த் ஸ்டேஜ் ஒரு தேர்ட் ஸ்டேஜ் அந்த டைம்ல தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசீஸ் அந்த மாதிரி ஒரு நோய் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு ஒரு டிசீஸ்ன்னு சொல்லலாம். இப்போ குழந்தைங்க பார்த்தேன் ஆக்சுவலி என்னால் ஃபேஸ் கூட பண்ண முடியல. ஜென்ரலாக கேன்சர் வந்து சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு வரும், நிறைய தண்ணி அடிக்கிறவங்களுக்கு வரும், இல்லைன்னா குட்கா பாக்கு இந்த மாதிரி போடுறவங்களுக்கு தான் வரும்னு சொல்லுவாங்க. பட் பத்து மாதம் குழந்தைங்களுக்குலாம் எப்படி வருதுன்னு தான் தெரியல. ஸோ நிஜமானே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அவங்களெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் ஆனால் அவங்களால சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம நினைக்கிற ஒரு மனசில் மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் எனக்கு தெரியும், ஐ ஹவ் சீன், நான் வந்து கேன்சர் சர்வை பண்ண ஒரு அம்மாவை மீட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து ஃபோர்த் ஸ்டேஜில் தான் வந்து கேன்சர் இருக்குதுன்னு வந்து கண்டுபிடிச்சாங்க யூஎஸில். அதாவது ஆல்மோஸ்ட் ஷீ பி டெட், ஒரு ஒன் வீக்கில் அவங்க செத்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. பட் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்து ஷீ சர்வைவ்ட், ஷீ ஸ்டில் சர்வைவிங். 15 இயர்ஸ் ஆகிடுச்சு அவங்க கேன்சர்லேருந்து சர்வைவ் ஆகி. That's only because of her motivation, support from her family and friends and avangaloda guruji appadina enkitta sonanga romba surprising ah irundhathu. Or motivational nala cancer survive panna mudiyuma appindrathu romba aachariyama irundhathu, ana adu prove ah irukku. So cancer patients ku vandha I think that is the biggest medicine, to just support them, to give them that emotional motivation. Enala எனக்கு வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் வந்து பிகெஸ்ட் மெடிசன்ஸ் ஃபார் கேன்சர் பேஷண்ட் நினைக்கிறேன். என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஷி ஜஸ்ட் காட் மேரிட், அவங்களுக்கு 22 வயசு, எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லை. கல்யாணம் ஆகி 6 மாதத்துக்கு அப்புறம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு, 22 இயர்ஸ் தான். பிளட் கேன்சர், பயங்கரமாக சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது, பயங்கரமாக நல்ல ஆர்ப்பாட்டமாக கல்யாணம் பண்ணாங்க. பட் ஃபோர்த் ஸ்டேஜில் தான் கேன்சர்னு கண்டுபிடிச்சாங்க, ஒரே ஒரு கீமோ. கடைசியில் வந்து அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, எனக்கு எப்படியாவது உயிர் வாழணும் அக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அவங்களோட பிரதரோட ஒய்ஃப் கிட்ட. ஸோ ஷீ ஹேட் தட் ஹோப், பட் தெரியல, ஒரே ஒரு கீமோவில் இறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, கேன்சர் சர்வைவ் ஆனவங்களும் இருக்காங்க, இறந்து போனவங்களும் இருக்காங்க. ஐ திங்க் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இட் இஸ் த ஒன்லி பெஸ்ட் மெடிசன் இஸ் டு ஹாவ் செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறது மட்டும்தான். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் அப்போலோ ஃபார் காலிங் மீ டுடே, பிகாஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஆம் கம்மிங் ஃபார் அன் ஈவெண்ட் லைக் திஸ் அண்ட் இட் ஆக்சுவலி மூவ்ட் மீ அ லாட். அண்ட் ஐ திங்க் ஐ ஷுட் டூ சம்திங் ஃபார் ஆல் தீஸ் பேஷண்ட்ஸ் கிட்ஸ். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா ரெகுலராக இந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லை வேறு ஏதாவது சோர்ஸ் மூலயமா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஐ திங்க் என்னோட சைட்லேருந்து நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர் அண்ட் ஐ விஷ் டு கம் வென் எவர் பாசிபிள் அண்ட் சப்போர்ட் கிட்ஸ் அண்ட் ஆல் த பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் எஃபெக்டட் பை கேன்சர். Anything you want to ask, you can ask.